ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜிபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நியூபார்ன் பேபிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னெல்லாம் பண்ணி வந்து நம்ம வீட்டிலேயே வந்து சரி பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்லியிருந்தேன், நியூபார்ன் பேபிஸ்க்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அது எத்தனை மாதம் வரைக்கும் உள்ள பேபிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலேருந்து 6 மாதம் வர உள்ள பேபிஸ்க்கு வந்து சளி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் பண்ணி நம்ம வந்து வீட்டிலேயே வந்து ஃபஸ்ட்டு ஈஸியாக வந்து அதை வந்து க்யூர் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கு இப்போ நார்மலாகவே சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். 5 டேஸ் ஆஃப்டர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யலான்னா சூடகம் எடுத்துக்கோங்க. சூடகமும் ஒரு கரண்டியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த சூடகத்தை போட்டதும் அப்புறமா வந்து அதில் ஒரு விளக்கு வச்சு விளக்கில் வந்து தீபம் கொளுத்தி அந்த தீபத்தில் வந்து இந்த எண்ணெயை வந்து நீங்கள் நல்லா காய்ச்சி சூடாக்குனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி தைலம் ஸ்மெல்லில் வரும். ஸோ அந்த தைலத்தை எடுத்து நம்மளோட குழந்தைகளோட நெஞ்சு ரெண்டு நெஞ்சு பக்கத்துலையும், அப்புறம் காதுக்கு பின்னாடி, அப்புறம் முதுகு பக்கம், அப்புறம் உள்ளங்கால், அப்புறம் ரெண்டு இடுப்பு சைட்லேயும் போட்டு விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இலகி அது வந்து அவங்களோட மோஷனில் வந்து போயிடும். அதே மாதிரி இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றிலை, வெறும் வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையை வந்து அதுக்கு மேலே ஒரு சூடத்தை வச்சு அந்த சூடத்தை வந்து அந்த வெற்றிலையும் அதே போல் விளக்கில் வந்து நல்லா வாட்டி வாட்டி எடுத்துட்டு லைட்டாக காட்டினீங்களாலே அது வந்து ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆயிரும். ஸோ அந்த வெற்றிலையை வந்து நம்ம தொடக்கூடிய அளவு சூடு, ரொம்ப சூடு வச்சிடக்கூடாது, தொடக்கூடிய அளவு சூட்டில் வந்து குழந்தைகளோட ரெண்டு நெஞ்சு பக்கத்துலையும் படுற மாதிரி நடுவாப்பில் வச்சு விட்டீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் மேக்ஸிமம் வைக்கணும். வச்சிங்க அப்படின்னா அந்த வெற்றிலையோட நிறம் வந்து மாறுறது வந்து நம்ம வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அந்த வெற்றிலையோட நிறம் எவ்வளவுக்கு மாறுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட குழந்தைகளோட சளியும் வந்து குறைய தொடங்கும். அந்த வெற்றிலையை வந்து எப்போ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க வந்து தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் வைக்கணுமே தவிர, அவங்க வந்து முழிச்சிருக்கும் போது வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. தூங்கும்போது வச்சிங்க அப்படின்னா தான் அதுக்குள்ளே கரெக்டான ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். மேக்ஸிமம் 20 நிமிஷம் வந்து அந்த வெற்றிலையை வந்து நீங்கள் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வந்து பேபி ரப்புன்னு ஒன்று கிடைக்கும். அந்த பேபி ரப்பு வாங்கி நீங்கள் வந்து நார்மலாக நம்ம விக்ஸ் தேய்க்கிற மாதிரி மூக்குலையும் தொண்டை பகுதி, நெஞ்சு பகுதி, ரெண்டு காதுக்கு பின்னாடி, உள்ளங்கால் இந்த இடங்கள்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டீங்க, முதுகு இந்த இடத்துலலாம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அப்போ கூட அவங்களுக்கு வந்து சளி வந்து இலகி வரும். அல்லாட்டி இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அந்த தேங்காய் எண்ணெயில் சூடகத்துக்கு பதிலாக இந்த பேபி ரப்பை போட்டு சூடு பண்ணி அதை வந்து நம்ம குழந்தைகளோட நெஞ்சு பகுதி, தொண்டை, மூக்கு, காதுக்கு பின்னாடி, உள்ளங்கால், அப்புறம் பின்முதுகு, ரெண்டு இடுப்பு சைடு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சளி வந்து குறையிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அது வந்து குறைஞ்சிரும். அப்போ அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ப்ரே கிடைக்கும் மெடிக்கல் ஷாப்பில், அந்த ஸ்ப்ரே வாங்கி யூஸ் பண்ணலாம். நாசில் ஸ்ப்ரேன்னு கிடைக்கும், அந்த ஸ்ப்ரே வாங்கி 2 ஷொட்டோ இல்லை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியோ மூக்குக்குள்ளே விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களோட சளி பிரச்சனை வந்து குறைஞ்சிரும். ஏன்னா வந்து சளி வந்து மேக்ஸிமம் நம்ம மருந்து டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி கொடுத்தாலுமே அது வந்து இலகி அவங்க வந்து மோஷனில் போகிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மெடிசன்ஸ் தருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து சரியாகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 டேஸ் மேக்ஸிமம் 7 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ வந்து நம்ம வந்து மருந்து வந்து விடாமல் கொடுத்துட்டே இருக்கணும். மருந்து கொடுத்தோன்னா இது வந்து பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டால் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து ரெண்டுமே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மருந்து வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துக்குவோம், இது வந்து நம்ம வெளியே பண்ணும்போது அது வந்து ஒன்றும் குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சீசனில் வந்து குழந்தைகளுக்கு வந்து காற்று அதிகமாக இருக்கிறதுனாலே ரொம்பவும் சளி பிடிக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் குழந்தைகளை வந்து பத்திரமாக பார்த்துக்கோங்க. இந்த நாசில் ஸ்ப்ரே வந்து நீங்கள் வந்து டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் கூட நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி யூஸ் பண்ணலாம், அது வந்து எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது. அது வந்து நம்ம அடிக்கடி குழந்தைகளோட அது
வெயிட்டுக்கு தகுந்தாப்பில் அது வந்து எத்தனை ட்ராப்ஸ் வந்து விடணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த நாசில் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணும்போது குழந்தைகளோட மூச்சு வந்து அவங்க வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக அது வந்து விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து கொஞ்சம் அது வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து எந்த மாதிரி சளி வரும்போச்சுலோ அது வந்து நம்மளுக்கு குழந்தைகளுக்கு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட பால் குடிச்சிட்டு இருக்கும்போது குழந்தைக்கு வந்து மூச்சு அடைச்சிக்கும், மூச்சு திணறல் மாதிரி வந்துடும். ஏன்னா வந்து அவங்களோட நாசி துவாரம் வந்து கட்டையாக இருக்கும். ஸோ அதில் வந்து சளி அடைச்சிருக்கும் போது அவங்க வந்து பால் குடிக்கிறது கூட ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு வந்து மூச்சு அடைச்சி மூச்சு திணறல் மாதிரி வந்துச்சுனாலோ இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து அதிகப்படியான சளினால் வந்து வாமிட்டிங் இல்லைனா லூஸ் மோஷன் மாதிரி இருந்துச்சுனாலோ, லூஸ் மோஷன் வந்து நிற்காமல் வந்துகிட்டே இருந்தாலோ, இல்லாட்டி வந்து குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே சும்மா சும்மா அழுதுகிட்டே இருப்பாங்க, சிறப்படுத்திகிட்டே இருப்பாங்க, அதே மாதிரி அழுதுகிட்டே பாலும் குடிக்க மாட்டாங்க. அப்படி பால் குடிக்காமல் இருந்தாலோ மட்டும்தான் நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு வரும். இல்லைனா வந்து கண்டிப்பாக அந்த சளி வந்து 5 to 7 days வந்து கண்டிப்பாக சரியாயிடும். நீங்கள் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்மளை மாதிரி வந்து குழந்தைகளை வச்சுட்டு இருக்க மாட்டோம். எல்லாருமே அப்படி தான், மேக்ஸிமம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போவோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாலும் இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட பேபிஸ்க்கும் வந்து சளி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்க இந்த ஹோம் ரெமெடிஸை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா வந்து நம்ம எம்கேஜிபி ஹோம்ஸை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.